வணக்கம் பாராகி தாயே போற்றி என்னுடைய வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்மளுக்கு எல்லாருக்குமே முதல் கடவுள் வந்து பிள்ளையார் அந்த பிள்ளையாருக்கும் வந்து நம்ம வந்து ஏனாதானான்னு கும்பிடுவோம் பிள்ளையாரை வந்து நம்ம எல்லாருமே கும்பிடுவோம்னு சொல்ல முடியாது சரியா அந்த கடவுளுடைய சக்தி வந்து இங்கே வந்து ஆயிரத்தன் ஆரம்பங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது அதில் போய் அவரை போய் பார்த்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் முதல்ல உருவானவர் தான் இங்கே இருக்கிறார் அதுக்கு பேர் தான் ஆயிரத்தன் பிள்ளையார் கண்டிப்பாக ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே போகிறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையை ரெண்டு தேங்காய் வாங்கிக்கிங்க அந்த பிரச்சனையை குருக்கள் அர்ச்சனை பண்ணி தருவார் அதை வந்து கன்னிமூலையில் இருக்கிற அந்த பிள்ளையாட்டை கொண்டு நீங்கள் வச்சிடணும் வச்சு தொண்ணூறு நாளில் எல்லா விஷயத்தையும் முடிச்சு தந்த உடனே உங்களால் முடிஞ்சது ஒரு நூற்றி எட்டோ ஆயிரத்தி எட்டோ தேங்காய் நீங்கள் சத தேங்காய் போடணும் அப்படி தான் நீங்கள் வேண்டிட்டு வரணும் அப்படி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் சொல்கிறது தொண்ணூறு நாள் ஆனால் அதுக்கு முந்தையே நல்லது நடத்தி வைப்பாங்க அந்த பிள்ளையார்கிட்ட இருக்கிற ஒரு அம்சமும் அதான் அதே மாதிரி தான் நான் பிள்ளையார் வாங்கிட்டு வந்தேன் எப் எனக்கு தோணாது நான் பிள்ளையார் வாங்கணும்னு தோணவே தோணலை இப்போ வந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும்ங்கிற முடிவுக்கு நான் வந்தேன் கண்டிப்பாக பிள்ளையார் வாங்கிட்டு வரும்போது கரெக்டாக அவர் மாதிரியே இந்த ஆயிரத்தன் பிள்ளையார் இருக்காங்கள்ல அவங்க மூஞ்சி அப்படி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்காங்க சரியாக எந்த வித்தியாசமும் இல்லாமல் நானும் அவங்களுக்கு வந்து எல்லாமே நானும் வந்து அபிஷேகம் எல்லா அபிஷேகமும் நான் பண்ணினேன் எனக்கு அங்கே போயிட்டு வந் வர்ற வரைக்குமே கொஞ்சம் மன அழுத்தங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனால் இப்போ எனக்கு எவ்வளவோ பரவாயில்லை அதுக்காக வந்து நம்மளுக்கு மற்ற சாமி எதுவுமே செய்யலைன்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு ரிலாக்ஸு மனசுக்குள்ளே வந்து சரி எல்லாம் நடத்தி வைப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இது தான் எனக்கு இதில் வந்து இவங்களை வழிபட்டுட்டு நீங்கள் முருகர் கோயிலுக்கு போங்க நான் என்ன சொல்கிறேன்னா புதன்கிழமை ஈவினிங் இவங்கள கும்பிட்டுட்டு அப்படியே கோயில் திருச்செந்தூருக்கு போயிடுங்க திருச்செந்தூருக்கு போய் அவர்கிட்ட தங்கி வியாழக்கிழமை காலையில் ஒரு ஈவினிங் விடிய காலம் நாலு மணிக்கு பூஜை நடந்துடும் முருகன் கோயிலில் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் அந்த வந்துட்டு அடுத்த வாரம் புதன்கிழமைக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இது நான் உண்மையாக சொல்கிறேன் நடந்தே ஆகும் அது நடக்காதுன்னு நம்ம நினைக்கவே முடியாது கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் முருகர் நடத்தி வைப்பார் அந்த நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க ஆனால் இவரை கும்பிட்டுட்டு இந்த ஆர்மங்குளம் பிள்ளையாரை அதான் சொல்கிறதுன்னா ஆயிரத்தன் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு நீங்கள் அன்னைக்கு நைட்டே அங்கே போய் தங்கிடணும் திருச்செந்தூர் கோயிலில் தங்கிட்டு அவங்கள கும்பிட்டுட்டு வாங்க ரொம்ப வந்து விசேஷமாக இருக்கும் நான் வந்து ஒருபோதும் நான் கோயிலில் தங்கினது இல்லை இந்த வாட்டி கண்டிப்பாக முருகன் கோயிலில் தங்கிட்டு வந்தேன் மறக்காமல் இலவதி வாங்கிட்டு வாங்க ஒரு நூறுரூபாய் கொடுத்து இலவீதி வாங்கிட்டு ரொம்ப மருத்துவம் கொண்டது முருகன் கோயிலில் வச்சுருக்க இலவிபதி வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அதனால் அதை வாங்கிட்டு வாங்க ஒரு வைத்த வழியோ ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையும் அதில் போட்டிங்கன்னா அவர் முருகர் வந்து காத்துக்குவார்னு ஐதீகம் அதனால் அதை வாங்கிட்டு வாங்க போகிறது தான் இப்படிய காலம் நம்ம போகிறோம் அதை வாங்கிட்டு வந்து பல நான் என்ன சொல்ல வரேன்னா இதில் இந்த ரெண்டு சாமியும் கும்பிட்டு கும்பிட்டு வாங்க ரொம்ப எல்லா சாமிக்குமே ஒவ்வொரு சக்தி இருக்குது இப்போ வந்து நம்ம பிள்ளையார்கிட்ட போகிறோம் முருகர்கிட்ட போகிறோம் நம்ம முத்தார்ட்ட போகிறோம் வாராகி மாட்டை போகிறோம் மாசானியம்மாட்டை போகிறோம் மடப்புரத்துக்காளிகிட்ட போகிறோம் ஐக்கோட்டு மகாராஜிட்ட போகிறோம் பெரிய சாமிகிட்ட போகிறோம் நிறைய சாமிகள் இருக்காங்க அவங்கவுங்க சக்திக்கு ஏண்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை நம்மளுக்கு காமிச்சு தருவாங்க சரியா அதனால் என்றைக்குமே கவலைப்பட வேண்டாம் சாமியை நம்ம சாமியை கும்பிட்டோம்னா தெய்வம் நின்றே கேட்கும் சரியா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் இப்போங்கிற பழமொழியை எல்லோரும் தப்பாக நினச்சி ஏன்னா அரசன் அன்றே கேட்பான் தெய்வம் நின்று தான் கேட்கும் அதனால் நம்ம பிள்ளை எப்படி நம்மளை வழிபடுறாங்கிறத பார்த்து தான் தெய்வம் நம்மக்கிட்ட நின்று பேசுவாங்க சரியாம்மா என்ன சொல்கிறேன்னா தெய்வத்தை எந்த முறையில் நம்ம வழிபடுறோம் கண்டிப்பாக பார்ப்பாங்களே இப்போது ஒரு மனுஷனாக பிறந்தா கூட ஆயிரத்தெட்டு சந்தேகத்தோடு அவங்கள பார்த்தி எப்படிலாம் இருக்கான் எப்படிலாம் போகிறான் எப்படி இவனை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அப்படி தானே கேட்குறாங்க இவன் படைத்தவன் படைத்தவனுங்கும்போது எல்லா சந்தேகமும் இருக்கும் அதனால் எதுவுமே மனக்கசப்பு இருந்தாலும் அவங்கக்கிட்டே ஒப்படைச்சிருங்க எல்லாம் நீங்கள் தான் வேறு யாரும் எனக்கு கிடையாது அங்கிற இதில் ஒப்படைச்சிட்டு கும்பிட்டுட்டு வாங்க அவளை தான் உங்களை நீங்கள் அங்கே ஒப்படைச்சிட்டு கும்பிட்டுட்டு வாங்க எல்லாம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கணும் எல்லா மக்களுக்கும் சாமியோட அருள் கிடச்சா மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் அதனால் எல்லா மக்கள்கிட்டையும் சாமி வருவாங்க சரியா நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு நாளும் நான் சாமினாலே நம்பிக்கை இல்லாதவா சாமியே நான் கும்பிட மாட்டேன் இந்த ஒரு பதினெட்டு வருஷ காலமாக சாமி இல்லைன்னா நான் இல்லை அந்த கண்டிஷனுக்கு நான் வந்துட்டேன் எந்த சாமியாக இருந்தாலும் சரி ஆனால் நான் விரும்ப நான் விரும்புவேன் முருகரை கும்பிடணும் கூட்டமாக இருந்தால் ஒரு கோயிலுக்கு நான் போக மாட்டேன் இதுதான் எனக்கு வந்து பெரிய வீக் பாயிண்ட்டாக இருக்கும் அதனால் கூட்டமாக இருந்தாலும் நம்ம கடவுளை பார்க்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதான் நான் பார்ப்பேன் சரியா போய்ட்டு வாங்க போயிட்டு ஒரு நல்ல பலனை நீங்கள் அடையணும்னு சொல்லி தான் அந்த பதிவை நான் போடுறேன் பார்த்திங்கன்னா முருகர் எப்படி இருக்கார் பாருங்கள் வள்ளி தெய்வானை நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்க வாராயம்மா எப்படி இருக்காங்க அலங்காரம் அதை பாருங்கள் அவர் எல்லோருமே அவங்கவுங்க எப்படி இருக்காங்கங்கிறத பாருங்கள் நம்மளுக்கு இவ்வளோ தான் அவங்கள அலங்காரம் பண்ணது இது பிள்ளையாரப்பா இது என் கொடச முத்தாரம்மன் தாய் இப்படி எனக்கு இவங்கள்லாம் இவங் இவங்கள வச்சு தான் எனக்கு எல்லாமே வேறு யாரை வச்சு எனக்கு பயன் இல்லை ஆனால் இவங்க தான் வேறு யாரையும் நம்பி நான் போக மாட்டேன் மனுஷால நம்பி போக மாட்டேன் அதனால் போயிட்டு வாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த ஆயிரத்தன் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் பிரச்சனையெல்லாம் இவர்கிட்டே முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு புதன்கிழமை நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு முருகன் கோயிலில் தங்குங்க முருகன் கோயிலில் தங்கிட்டு வேலைக்கிழமை காலையில் ராஜ அலங்காரத்தோடு இருப்பார் கண்டிப்பாக ராஜ அலங்காரத்தோடு இருப்பார் அந்த நாலு மணி நாலரை மணி பூஜை நம்ம என்னை அவர் வந்து பள்ளி இருந்து வர நேரம் அந்த பள்ளியறையிலேருந்து வர நேரம் நீங்கள் அவரை போய் கும்பிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு முழு சக்தியுமே நம்மளுக்கு கொடுப்பாங்க அந்த முழு சக்தியுமே நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ஆயிரத்தன் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு முருகன் கோயிலுக்கு போங்க ரொம்ப விசேஷமாக இருக்குமா ரொம்ப விசேஷம் நீங்கள் போயிட்டு வரும்போது மறக்காமல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இலை விதி வாங்கிட்டு வாங்க ரொம்ப சிறப்பு எந்த நோய் நொடியும் நம்மளுக்கு அண்டாது சரியா முருகரை கண்டிப்பாக விருட்சகராசி உள்ளவங்க கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணும் ஏன்னா அவருக்கு வந்து செவ்வாய் ராசிக்காரங்கிறதுனால முருகர் ஆதிக்கம் தான் இருக்கும் முருகரை கண்டிப்பாக வழிபட்டுவாங்க விச்சகராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருப்பாங்க அதே மாதிரி எந்த சாமியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அங்கே உள்ள அபிஷேக தண்ணி வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்து வீடெல்லாம் தொலைச்சு விட்ருங்க எந்த சாமியாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான்